அனைவருக்கும் வணக்கம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் மாஸ் ஹீரோஸ் எல்லாம் பிரபலமாக்கிய ரியல் ஹீரோஸ் ஆல் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்டண்ட் கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ரியல் ஹீரோஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டைரக்டர் சொன்ன ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. அது அந்த டைரக்டர் வந்து படம் ஸ்டண்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஃபைட்டு போட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு ஹீரோ உட்காந்துருக்காரு. ஒரு பைக்கிலேருந்து ஹீரோ வந்து பயங்கரமாக அப்படியே பறந்து போய் ஒரு லாரி மேலே ஏறி அங்கே இருக்கிற ஹீரோயினை காப்பாற்றுறேன். அந்த பறக்கிற ஷாட்டை பார்த்த உடனே ஹீரோ வந்து, ஏய் டூப்பு சூப்பராக பண்ணியிருக்கான்ல அப்படின்னா, உடனே அந்த டைரக்டர் வந்து, நீ தான் ஏன் டூப்பு, அவன் தான் ஹீரோ அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துட்டேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஜூடோ ரத்னம் மாஸ்டர் வந்து, அப்போது டைரக்டர் வந்து ஏதோ ஒன்று கேட்குறாரு, ஹீரோ அடித்ததுக்கு வந்து ஒரு ஃபாலிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. உடனே ஜூடோ ரத்னம், தம்பி வாப்பா அந்த 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 குப்பைத்தட்டியில் ஒரு ஒரு 15-20 டியூப்லைட் போடு அப்படின்னாரு. இன்னொருத்தரை கூப்பிட்டு, அவர் ஸ்டண்ட் கலைஞரை கூப்பிட்டு, இங்கே ஒரு ஸ்டூல் போட்டுக்குப்பா, அதுலேருந்து அப்படியே ஒரு சம்மர் சால்ட் அடி, அப்படியே முதுகில் அந்த 15 பல்பையும் ஓட, ஏய் நீ இந்த பக்கம் ஒரு சூழ் போட்டுக்கோ, நீ அவன் உரைச்ச உடனே அவன் மேலே விழு அப்படின்றாரு. விழுந்து எழுந்ததுக்கப்புறம் அவங்க நடந்து போகும்போது, சார் முதுகுலாம் இப்படி என்ன சார் அங்கங்கே சின்ன சின்ன ரத்த காயங்களாக இருக்குது அப்படின்னு கே, அது ஒன்றும் இல்லை தம்பி ராஜா, அது வந்து அந்த கீரை வச்சு கட்டினா சரியாக போயிடும் அப்படின்வார். அப்படி முதல்ல விழுந்தவர் தான் சூப்பர் சுப்பராயன், ரெண்டாவது அவர் மேலே விழுந்தவர் தான் விக்ரம் தர்மா. ஸோ அதே மாதிரி கனல் கண்ணன் கூட நிறைய ஸ்டண்ட்டில் வந்து அடிபட்டு தான் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக வந்தான், அதுக்கப்புறம் வந்து என் படத்தில் மாஸ்டர் ஆனான். அவன் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே மாட்டுறாங்க. நிறைய ஒரு இதில் வந்து அப்படியே கழுத்து உடையிற அளவுக்கு ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இது பண்ணார். நான் பயந்து போய், என் கழுத்தை உடஞ்சிருக்கு மேடம் அப்படின்னு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் வந்து கழுத்து உடையாமல் போச்சு. அவர் தான் இன்றைக்கி பீட்டர் ஹெயின். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த பெரிய ஸ்டண்ட்டு நடக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் வித் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இது இல்லாமல் பெரிய ஸ்டண்ட்ஸ் யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அட்லீஸ்ட் இந்த 50வது கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன்லையாவது அது ஒரு ஒரு உறுதியாக எடுத்துங்க. ஏன்னா எல்லோருடைய உயிரும் முக்கியம். ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.